வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் புகாரி. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் கமலம் பாட்டி பார்க்க தான் வந்தேன். நான் பாட்டி வந்து கடை போடல, ஒரு நாலு நாளாக பாட்டி வரலன்னு சொன்னாங்க. ஸோ பக்கத்தில் பூக்கடைக்காரக்கா பூக்கடை போட்டுருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம் பாட்டி என்னாச்சு என்ன கேட்போம். அக்கா வணக்கம்க்கா. வணக்கம். பாட்டியோட பேட்டிலாம் பார்த்தீங்களா? ஆ, பேட்டிலாம் பார்த்தோம். ஃபேஸ்புக்கு இதெல்லாம் இது என்ன அமெரிக்கா அங்கேருந்து எங்கேயோ ரிட்டர்ன் அனுப்பி விட்ருக்காங்க. இது எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டிலலாம் பாட்டியை பார்க்க வந்து காணாம பாட்டி என்ன பாட்டி இது விநாயகர் சதுர்த்தியிலேருந்து வரல. என்னாச்சு தெரியலை. லைட்டாக ஏதாவது உடம்புக்கு வந்துடுவாங்க, ஆனால் லைட்டாக உடம்புக்கு முடியலை வந்துடுவாங்க. ஸோ பாட்டியை தேடி அவங்க வீட்டுக்கு தான் போ, பாட்டியோட வீட்டுக்கு போகலான்னு அட்ரஸ் கேட்டாங்க, யாருக்குமே தெரில. ஸோ கேட்டு சொல்கிறேன்னு இருக்காங்க. நம்ம பாட்டி வீட்டு தான் போகிறோம். ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவர் வழியாக பாட்டியோட வீடை கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சுவலாக வந்து காலையில் 7 மணிக்கு வந்தோம். பாட்டி 7 மணிக்கு கடை திறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா கடையில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, பூக்காரக்கா சொன்னாங்க கடையில் யாருமே இல்லை, பாட்டி 4 நாள் கடை லீவுன்னு சொன்னாங்க. சரி, என்ன கிடையாது உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஸோ பாட்டி வீடு தேடி அப்படியே மதுரை தானே, மதுரை எங்கேனாலும் கண்டுபிடிச்சிடலாம், சுற்றி முற்றிலும் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு இதில் அழிய ஒரு வழியாக ஒரு 12 மணிக்கு கண்டுபிடிச்சிட்டோம். பாட்டியோட வீட்டை பார்த்தாச்சு, நீங்களே பாட்டியோட வீட்டை பாருங்கள். ஆக்சுவலாக ரொம்பவே சின்ன வீடு தான் அது. அப்புறம் கடைசி ஒரு வழியாக சொன்னாங்க, அந்த இடத்த சொல்லி தேடி 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 கண்டுபிடிச்சி வந்துட்டேன்ல. வந்தேன் அந்த வீடு இப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அப்படின்னா நல்லா நீளமாக இருக்குது வீடு, பட் அகலமாக எதுவுமே கிடையாது. இதுக்குள்ள பாட்டியோட எல்லா திங்ஸுமே வச்சுருக்காங்க. அவர் விருது வந்து பாட்டியோட பையன். ஸோ இந்த மொத்த இடத்து இந்த இடத்துக்குள்ள தான் ரெண்டு பேருமே இருக்காங்க. அது போக பாட்டிக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பாலதங்க பூத்தில் இருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து வேறு ஒரு ஏரியாவில் இருக்காங்க. ஸோ நான் போனப்போ ஃபஸ்ட்டு பாட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திரும்பவும் பாட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சு. ஒரு 8 மணிக்கு அங்கே போகணும்னு வச்சுக்கலாம், 7.5 மணி 8 மணி இருக்கும். அங்கே போனப்போ ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு கடைசியாக பாட்டி வந்துட்டாங்க. உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க மக வீட்டுக்கு போயிருந்தாங்க போல், இங்கே தங்குறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ பாட்டி கூட தொடர்ந்து பேசுவோம், கேளுங்க. பொதுவாக நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து பாட்டியோட வீடியோவாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி நாய்க்கு செலவு வச்ச தங்கச்சம்மி ஐயாவாக இருக்கட்டும். ஸோ நம்ம வீடியோவை அவங்களே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் பாட்டியோட வீடியோ வந்து நம்ம சேனல்லும் சரி, விகடன் பேஜ்லையும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேருக்கு மேலே இந்த வீடியோ பாட்டியோட வீடியோ பார்த்துருக்காங்க. ஸோ ஆனால் அந்த பாட்டி இந்த வீடியோ பார்த்துருக்காங்க அப்படின்னு தெரியாது நமக்கு. ஸோ பாட்டிகிட்டே கேட்கலாம் தான் வந்திருக்கோம். வணக்கம் பாட்டி. இந்த வீடியோ பார்த்தீங்களா, பேட்டிலாம் பார்த்தீங்களா, காமிச்சாங்களா? ஒரு தம்பி காமிச்சார், அவருக்கு இந்த ஃபோனில் வந்து காமிச்சார். என்னமா அவர் பக்கத்து கடையில் தான் இருக்கிறாரு. அவர் வந்து சொன்னார், உங்கள் தான் என் பேட்டி வந்து வந்திருக்கு பரவாயில்லையே. நான் அவருக்கு திருத்தி சித்திரண்டு பையன், இன்னைக்கு அவர் ஒரு தகப்பனார், ஒரு பிள்ளைக்கு தகப்பனார் ஆகிட்டார். அவர் வந்து கேட்குறாரு, என்கிட்ட டெய்லி 4 அப்பம் வாங்கிட்டு போவாங்க அவங்க அம்மா வந்து. அப்புறம் அவங்க அப்பா கேட்டார், மரக்கடை வச்சிருக்காரு, அவங்க அப்பா கேட்டார், எல்லாம் வந்துருக்குமா பரவாயில்லையே. ஏன்னா அவங்கெல்லாம் பெருமையாக பேசுவாங்க. ஆனால் நான் எனக்கு ஒன்றும் மதிப்பு இல்லாமல் பேசுவாங்க, நல்ல அம்மான்னு தான் பேசுவாங்க. நல்ல இன்னமும் நல்ல மதிப்பாக தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் கடை கூட்டம் வந்துச்சுங்களா? ஆளெல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களும் பரவாயில்லையே, உங்களுக்கு இது போட்டோ பிடிச்சிட்டு போனால் ஆள் நிறைய வந்து ஆப்பம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி? மறக்காம இந்த கருப்பட்டி அப்பத்தை சாப்பிட்டு பாருங்க, நிஜமே சூப்பர் டேஸ்டா இருக்கு. நானே காலையில் 6:30 வர்றாங்க, கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் இங்கே தான் இருக்காங்க. அப்புறம் 11 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வந்து பார்க்குறாங்க. உங்களுக்கு காலை சாப்பாடு நாங்கள் ஒரு 12 மணி போல காலை சாப்பாடு சாப்பிட்றாங்க. ஸோ பாட்டியோட வாழ்க்கையை வந்து சின்ன வயசுல இருந்து போராட்டம் கடந்திருக்கு. ஏன் என்னாச்சு 4 நாள் கடை லீவு என்னாச்சு? மேல கால் வலிப்பான், இடுப்பு வலி, உட்காந்தே அப்பன்னு சொல்லுவோம். அதெல்லாம் இந்த காலு வயிறு ரெண்டு குத்து வச்சு உட்காருமா, ரெண்டு முழங்கால் வலி. ஆனால் காய்ச்சல் இருக்காது, இந்த நடக்க முடியாது, இடுப்பு வலி தாங்க முடியாது. அதனால தான் ஊசி போட்டுட்டு இப்போ நான் இப்போ கேட்டதுக்கு எம்மா பூரா சத்தே காண, தண்ணி சத்தே உனக்கு காணம்மா, போய் குல்கத்த பாட்டில் எடுத்து ஏற்றிக்கிட்டால் தான் உனக்கு சரியாக வரும், கொஞ்சம் தைரியம் கொடுக்குன்னு சொன்னாங்க. உங்கள் வீடியோவை வரைக்கும் 15 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க உங்கள் பேட்டியை, நீங்கள் பேசினதை. அவங்க வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பாட்டிக்கு நான் உதவின்னு நினச்சிக்கவேண்ணா பாட்டி, பாட்டி மேலே ஒரு அன்புனால நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது போக வந்து அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் உதயகுமார்னு சொல்லிட்டு உங்களுக்கு சேல் எடுத்துறேன் அப்படின்னாரு. நமக்கு சேல் எடுக்க தெரியாது, நீங்களே கூட வாங்க, நான் உங்களுக்கு சேல் எடுத்துத்தரேன். சரிங்களா, நீங்கள் உங்களுக்கு வேறு சேலை நீங்கள் எடுத்துக்கங்க. சரிங்களா, கூட்டி போகிறேன் உங்களை. இப்போ நம்ம பாட்டியை சேலை கடைக்கு தான் கூட்டி போக போகிறோம். அது அவங்க ரெகுலராக எடுக்கிற சேலை கடைக்கே கூட்டி போயிட்டு போக சொன்னாங்க நம்மளை. ஸோ நம்ம தனியாக வேறு கடைகள் தெரியாதனால அவங்க சொன்னக்கே கடைக்கே கூட்டி போனோம். நம்ம நாங்கள் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னாங்க.
ஸோ விகாஸ் தான் நம்ம கூட வந்தார், அவர் தான் பாட்டியை கூட்டி போனார். நேராக வந்து அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு கடைகள் நிறைய கடைகள் இருந்துச்சு, சின்ன சின்ன கடைகள் இருந்துச்சு. ஸோ அங்கே எனக்கு போதும்ப்பா அங்கே எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ கடையில் இறக்கி விட்டு பாட்டியை செலக்ட் பண்ண வச்சோம். ஸோ பாட்டி நிறைய சிலைகள் பார்த்தாங்க, பட் எனக்கு ஒன்று போதும், எனக்கு சிலைகள் நிறைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால கொஞ்சம் வைத்திய செலவுக்கு போனால் தான் நல்லாக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பாட்டி கடைக்கு போனோன்னே நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. கடையிலையுமே பாட்டி வேணுங்கிற நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தாங்க. ஆக்சுவலாக நம்ம வீடியோ பார்த்துட்டு பாட்டிக்கு ரெண்டு மூணு பேர் ஹெல்ப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இதுவே வீடியோ போட வேணாம் தான் நினச்சிருந்தோம். இப்போ நீங்கள் எதுக்கு ஒருத்தவங்க பணம் கொடுக்குறதுக்கு நீங்கள் வீடியோ போகிறீங்கன்னு கேட்கலாம். ஆக்சுவலாக இது நம்மளோட பணம் கிடையாது, என்னோட பணம் கிடையாது, இந்த சேனல் நம்பி முகம் தெரியாத சிலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் உதவியாக கொடுக்கல, பாட்டியின் மேலே ஒரு அன்புனால் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் ஸோ பாட்டிக்கு அவங்க கொடுத்த, அதாவது இலியாஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் 5000 ரூபாய் கொடுத்துருந்தாரு, மகிமான்றவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க 5000 கொடுத்துருந்தாங்க. அது போக உதயகுமார்ன்ற ஒரு கவிஞர் வந்து பாட்டிக்கு சேல் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டிருந்தார். ஸோ அவரோட விருப்பத்தின் பேரில் நமக்கு சேல் எடுக்க தெரியாது, பாட்டியே கூட்டி போய் அவங்களுக்கு என்ன சேலை வேணும் என்ன பிடிச்சதோ அதை எடுத்துக்க சொல்லி கொடுத்துட்டோம். இந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளோ பாட்டி கொடுத்துட்ருக்கு? 2000. 2000 தண்ணி கிண்ணி கரண்ட்டு செலவெல்லாம். ஆனால் இந்த கடைனால தான் இந்த வீடு, பெரிய வீடு போய் பார்த்துட்டு போனால் வாடகை கொடுக்கணும் இல்லைப்பா. 5000 4000 கேட்குறாங்க. நாங்கள் ரெண்டு பேர்த்துக்கு என்னத்துக்குன்னு, இது பழைய வீடு அதனால் இங்கே இந்த ஏரியா தான் என்ன இருப்பேன். போடலாம் போனோம், ஆனால் இல்லை எங்கிட்ட, இல்லை ஃபேனில் டிவியில் ஒன்றுமே இல்லை எங்கிட்ட. இந்த இந்த 4 பிளாஸ்டிக் குடம் தான் இருக்குது, இருந்துச்சு ஜாமான்லாம் இருந்துச்சு. அவள் காலி ஆயிடுச்சு, என்ன வாங்கி வைக்க இடம் இல்லை, அதனால் அது எடுத்து அடிக்க வைக்க வயசு இல்லை. இப்போது அதெல்லாம் செய்ய முடியலைன்னு பேசாமல் விட்டுட்டு, சரி இருக்கிற வரைக்கும் உழைச்சி சாப்பிடுவோன்ட்டு. இந்த வேலை பார்த்தா தான் ரெண்டு பேரும் சாப்பிடலாம். இந்த முதியோர் பணம் வரும், அதோட ரெண்டு மகளிர் 1000 ₹500 கொடுப்பாங்க, அது வாடகை கொடுத்துருவேன். ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாளைக்கு தான் சோறு பொங்குவேன், டெய்லி சோறு பொங்க மாட்டேன். மறுநாள் கொஞ்சம் பழசு இருந்தால் நான் சாப்பிட்டு அவனுக்கு இட்லி வாங்கி கொடுத்துருவேன். அவன் 20 வருஷமாக வேலைக்கு போகிறதில்ல, ஒரு மனநோய் கணக்கா கல்யாணம் ஆகலைன்னு அந்த ஏக்கத்தில் இருந்துட்டான். 20 வருஷமாக வேலைக்கு போவான், வீட்டிலே இப்படியே படுத்துருப்பான். வெளியே போய் கண்டதை கட்டி வச்சு வாங்கி திங்க மாட்டான், வைக்கணும். நான் ஏதாச்சும் கொண்டு வந்து கொடுத்து தான் திம்போம். அது போக பாட்டிக்கு அவங்க கொடுத்த அமௌண்ட்டு நான் இப்போ கொடுக்குறேன், 11,300 ரூபாய் இருக்குதுல. ரெண்டு பேரும் 5000 கொடுத்தாங்க, ஒருத்தர் 2000 சிலை கொடுத்தாரு. சேலைக்கு 650 ரூபா, அவருக்கு அண்ணனுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தேன் கலையில். 11,300 ரூபாய் இருக்குதுல. எனக்கு ரேஷன் கார்டு தான் வேணும், எங்கே போனாலும் ரேஷன் கார்டு கேட்குறாங்க, இந்த ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. அந்த ஏன்னா என்கிட்ட ஃபோன் இல்லை, எனக்கு ஒரு ஃபோனும் இந்த இது ரேஷன் கார்டு தான் வேணும். ரேஷன் கார்டு என்னாச்சு உங்களுக்கு? எங்கள் வீடு காலி பண்ணதில் காணாமல் போயிருக்கேன், 20 வருஷம் ஆயிடுச்சுப்போம். 20 வருஷம் ரேஷன் கடை இல்லையா? ரேஷன் இல்லை, அது விரும்பி வாங்கலை. இந்த தொழிலே பெருசன்னு நினச்சதே அது. பாட்டிக்கு ரேஷன் கார்டு தொலைஞ்சு போச்சு, 20 வருஷமாக ரேஷன் கார்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு முக்கியமான ஆவணங்கள் பதிவு நம்மளோட முதல்ல கேட்குறதே வந்து ரேஷன் கார்டு கேட்குறாங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஏதாவது ரேஷன் கார்டு சம்மந்தமான உதவிகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் பாட்டிக்கு உதவும்னு நினச்சிங்கன்னா நான் என்னோடய நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு எப்போ கால் பண்ணலாம், நீங்கள் கைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் பாட்டிக்கு ரேஷன் கார்டு எடுத்து கொடுக்க உதவி பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நமக்கே ஒரு ரொம்ப ஒரு மன நிறைவான தருவமாக இருக்குது. நம்ம எது வீடியோ எடுக்கிறோம், பட் என்ன ஒரு இதுவுமே இல்லாமல் தான் பார்க்குறோம் நம்ம. ஸோ ஒருத்தவங்க இருக்காங்க, போய் வீடியோ எடுக்கிறோம் பார்க்குறோம், இப்படி தான் தொடர்ச்சியாக வீடியோ போட்டுட்ருக்கோம். பட் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது நிஜமாகவே ரொம்பவே ஒரு நெகிழ்ச்சியான மொமெண்ட்ஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பூம்பும் மாட்டுக்காரங்க உங்களுக்கு பற்றின வீடியோ போட்டிருந்தோம், அப்போயும் அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக போய்ட்டு தவிடு அரிசிலாம் போய் கொடுத்துட்டு வந்தோம். அப்போ வந்து அன்பு சூழல் அறக்கட்டளை வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிஜமாகவே ரொம்ப நம்ம வந்து ஒரு புது சேனல், இவங்க அதெல்லாம் எதுவும் பார்க்காம நம்ம மேலே ஒரு நம்பிக்கை, நிறைய சேனல் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அண்ட் அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.